இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எதனா டேரக்டர்ஸ் எதனா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, அந்த படம் எடுக்கிற டைம்லேயே ஒரு போஸ்டர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு வார்த்தையை பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இப்போ படத்தோட போஸ்டர் பார்த்தே அது என்ன கதைன்ட்டு நான் சொல்லிவிடுவேன் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம தளபதி நடிக்கிற கோட் படத்தோட போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த போஸ்டரை பார்த்து நிறைய பேர் கதை இப்படி இருக்கும் இல்லை கதை அப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டேரக்டருக்கே தெரியாத சில விஷயத்த கூட நம்ம வீடியோ நம்ம பார்த்துருப்போம். எஸ் ஒரு படத்தோட போஸ்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். அப்படி நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ண ஒரு அஞ்சு கூலஸ்ட் போஸ்டர் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்ல முதலாவது ஆரண்ய கார்டன் படத்துக்காக கோபி பிரசன்னா டிசைன் பண்ண இந்த போஸ்டர். எல்லோ அண்ட் பிளாக், ஒரு மோனோக்ரோமேட்டிக் கலர்ல டிசைன் பண்ணிருப்பாங்க இந்த போஸ்டர். ஸோ இந்த போஸ்டரோட ஷேடி கேரக்டர்ஸ் அண்ட் டெக்ஸ்டை பார்த்தா ஃப்ராங்க் மில்லர்ஸோட சின்சிட்டியோட இன்ஸ்பிரேஷன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ராங்க் மில்லர் வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு காமிக் புக் ரைட்டர், காமிக் புக் ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டர் அவர். இந்த லிஸ்ட்டில் அடுத்தது பீசா படத்தோட போஸ்டர். இந்த படத்தோட போஸ்டரில் நான் முக்கியமான என்ன விஷயம் நோட் பண்ணேன்னா, இதோட கலர்ஸ், ஸோ ப்ளூ அண்ட் சோடியம் லைட் எல்லோ. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு நைட்டை குறிக்குது. இந்த லிஸ்ட்ல அடுத்தது கபாலி படத்தோட போஸ்டர். ஸோ இந்த போஸ்டரில் தலைவர் ரஜினிகாந்தை ஒரு டான் கேரக்டரில் காமிச்சிருக்காங்க. ஸோ கட்டின சேனெல்லாம் உடச்சி நிறைய மக்களை காப்பாற்றின மாதிரி இந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்தது கத்தி படத்தோட போஸ்டர். ஸோ இந்த போஸ்டரில் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாகவே வந்து ஒரு சோஷியல் இஷ்யூஸை சொல்கிற மாதிரி இந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அடுத்தது அட்டகத்தி படத்தோட போஸ்டர். இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு பேப்பர் கத்திக்கு சம்மந்தான்ட்டு அதை சொல்கிற விதமாக அவ்வளோ சூப்பராக இந்த போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க.